ஒரு காலகட்டத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் 9 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக 90 கிட்ஸ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்ஸ்லாம். ஆனால் இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ் வந்து மொத்தமாக 8 பிளானட்ஸ் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம், 2006 ஐஏயு வந்து ப்ளூட்டோவை பிளானட் இல்லை, அது ஒரு ட்ரா பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் சேர்த்ததுனால தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டோட மனசில் 9வது கிரகம் பிளானட் 9 அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தேடலும் ஒரு எண்ணமும் அவங்களோட மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு எண்ணத்தோட விளைவா ஸ்பேஸ்ல வந்து 9வது கிரகத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க சயின்டிஸ்டுங்க. என்னப்பா வழக்கம் போல ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சு அது பக்கத்துல ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மேட்டரே அது கிடையாதுங்க. அந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை விட, வழக்கமா இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட அதோடைய ஆக்டிவிட்டி பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. வித்தியாசமான என்ன மாதிரி, அந்த நட்சத்திரம் நம்மளுடைய கேலக்சியில வேகமா நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்றாங்க. வேகமா நகர்றதையும் தாண்டி அது அப்பப்போ நம்ம கேலக்சியை விட்டு எஸ்கேப் ஆகுது, வெளியே போகுது அப்படிங்கறத நோட் பண்றாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம கேலக்சியோட ஈர்ப்பு விசையை தாண்டி ஒரு நட்சத்திரம் எப்படி கேலக்சியை விட்டு எஸ்கேப் ஆக முடியும், இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் தான் அவங்களுக்கு. இந்த வீடியோலயும் அந்த நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கப்புறம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகரிசி சேனல் இதை முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நாசாவுடைய வாய்ஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒயிட் இன்ஃப்ராரெட் சர்வே எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப் நம்ம பால்வெளி அண்டத்தோடைய மத்திய பகுதியில் இருந்து அதோடைய ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை நோட் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணது மூலமா அந்த நட்சத்திரம் ஒரு ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹைப்பர் வெலாசிட்டி ஸ்டார்ஸ்ல இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா J1249+36 எல்லாமே ஒரு வகையான வேகத்துல தான் சுத்திட்டு இருக்கும். இப்போ ஒரு சராசரி நட்சத்திரத்தோட வேகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பால்வெளி அண்டத்துல ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு 220-230 கிலோமீட்டர் வேகத்துல அது டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டும் நம்ம பால்வெளி அண்டத்தை விட்டு வெளியே போகவே போகாது. அதுவே ஒரு நட்சத்திரம் நம்ம கேலக்சியில இருந்துகிட்டே கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு 530-550 கிலோமீட்டர் வேகத்துல அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரம் நம்ம கேலக்சியை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரமும் அதிவேகத்துல நம்ம கேலக்சியில சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நட்சத்திரம் நம்ம கேலக்சிக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. ஆனா எப்ப வேணாலும் நம்ம கேலக்சியோட ஈர்ப்பு விசை தாண்டியும் அந்த நட்சத்திரம் கேலக்சியை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுங்க. இந்த நட்சத்திரம் எந்த வகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எல் டைப் சப் டுவார்ப் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த நட்சத்திரம் மிகவும் பழமையான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த நட்சத்திரத்தை வெரி ஓல்டு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி சராசரியா நம்மளோட சூரியனா இருக்கட்டும், மற்ற நட்சத்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே பர் செகண்டுக்கு 230 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கும். 230 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல சுத்தும் போது அது ஒரு நிலையா ஒரு வட்ட வடிவத்துல அதுக்குன்னு ஒரு சுற்றுப்பாதை அமைச்சு நம்ம கேலக்சியோடைய மையப்பகுதியை சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்படிதான் மத்த எல்லா நட்சத்திரங்களும் அதே வேகத்துல சுத்திட்டு இருக்கும். ஆனா அப்படி சுத்தும் போது நம்மளோட மத்திய பகுதியான மில்கிவே கேலக்சியோட அந்த மையப்பகுதியை ஒரு முறை சுத்தி வளவர்றதுக்கு நம்ம
நம்மளுடைய சூரியனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 230 மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பேர் தான் கேலக்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி சுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நார்மலா 230 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல சுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இப்படி சுத்தும். பட் ஹைப்பர் வெலாசிட்டி நட்சத்திரங்கள் நம்மளுடைய கேலக்சியில மற்ற நட்சத்திரங்களை விட அதிவேகத்துல பயணிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கறதுனால அதுக்கான நிலையான ஒரு சுற்றுப்பாதையோ ஒரு நீட்டான ஒரு பாதையோ இருக்காது. அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பருப்பொருளுக்கும் அது கட்டுப்பட்டு செயல்படாது. சரிப்பா, இந்த நட்சத்திரம் எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, அது பாட்டு அண்டத்துல அது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்டுங்க அது சம்பந்தமான ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுதான்ப்பா காரணம், இதை விட வேற எந்த காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசனுமே உறுதியா சொல்ல முடியல. ஆனா மூன்று விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. மேபி இந்த மாதிரி ரீசன்னால கூட இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி செயல்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இந்த பைனரி ஸ்டார்ஸ் சொல்வோம்ல, அதாவது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் சேர்ந்து ரெண்டு நட்சத்திரங்களும் ஒன்னா சுத்திட்டு இருக்கும் சொல்லுவாங்கல்ல, பைனரி சோலார் சிஸ்டம் மாதிரியான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பைனரி ஸ்டார் சிஸ்டம் ஒன்னோட ஒண்ணு ஈர்ப்பு விசை ஈர்க்கப்பட்டு அது சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்தும் போது ஒரு பைனரி ஸ்டார் இன்னொரு பைனரி ஸ்டாரை விட கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னா, அப்படி சூப்பர் நோவா வெடிச்சு சிதறினதுனால அந்த அதிர்விளைவால பக்கத்துல இருந்த இன்னொரு நட்சத்திரம் தூக்கி வீசப்பட்டிருக்கும். அப்படி தூக்கி வீசப்படும் போது அதிவேகத்துல தூக்கி வீசப்படும் போது அதோடைய வேகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு, அந்த எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டற அளவுக்கு அதோட வேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் பிஹேவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரீசனா சயின்டிஸ்டுங்க சொல்றது பைனரி பிளாக் ஹோல் குளோபல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீசனை முன்வைக்கிறாங்க. அதாவது பல கோடி நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டருக்கு மத்தியில் ரெண்டு பைனரி பிளாக் ஹோல்ஸ் இருக்கும். அந்த பிளாக் ஹோல்ஸுகள் ஒன்னோட ஒன்று ஈர்க்கப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்தும் போது அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் போச்சு அப்படின்னா, இந்த உண்டிகோல் இருக்குல்ல, உண்டிகோலை சுத்தி விட்டு நம்ம சுத்தி விட்டோம்னா ஒரு பொருள் அப்படிங்கிறது வேகமாக வந்து தூக்கி வீசப்படும்ல, அந்த மாதிரி தான் அந்த பிளாக் ஹோல்கள் ஒன்னோட ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கும் போது அது பக்கத்துல இந்த நட்சத்திரம் போயிருந்துச்சு அப்படின்னா அதனால் தூக்கி வீசப்பட்டிருக்கலாம். அப்படி தூக்கி வீசப்படும் போது அதிவேகத்துல நம்மளுடைய மில்கிவே கேலக்சியை தாண்டக்கூடிய அளவுக்கு அந்த எஸ்கேப் வெலாசிட்டியான பர் செகண்டுக்கு 530 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த வேகத்துல தூக்கி வீசப்பட்டிருந்தா இந்த மாதிரி இந்த நட்சத்திரம் பிஹேவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம சயின்டிஸ்டுங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பூமிக்கு ஒரே ஒரு சேட்டலைட் இருக்கு. என்னப்பா, நம்ம ஏகப்பட்ட சேட்டலைட் அனுப்பி வச்சிருக்கோம், ஒரே ஒரு சேட்டலைட் தான் இருக்குன்னு சொல்ற. அதாவது நான் சொல்ல வர்றது, நம்ம பூமியில இருந்து மனிதர்களால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் சொல்லப்படக்கூடிய அந்த சேட்டலைட்டை நான் மென்ஷன் பண்ணல. நம்ம பூமியை சுத்திட்டு இருக்கக்கூடிய இரவுல நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய நிலவை தான் சேட்டலைட்னு சொல்றேன். என்னப்பா நிலவு சேட்டலைட்னு சொல்ற, அது நிலவு தானே, துணைக்கோள் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம சயின்டிஸ்ட்டுங்க நம்ம பூமியை சுத்தக்கூடிய நிலவாக இருக்கட்டும், மற்ற கிரகங்களை சுற்றி வரக்கூடிய துணை கிரகங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சேட்டலைட் அப்படின்னாலே துணைக்கோள் துணை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அர்த்தம் தான். நம்ம இயற்கையாக உருவான ஒரு துணைக்கோள் துணை சேட்டலைட் அப்படின்னா அது நம்மளுடைய நிலவு தான் நம்ம பூமிக்கு. மற்றபடி மனிதர்களால் அனுப்பப்பட்ட எல்லா சேட்டலைட்ஸுமே செயற்கையாக அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸ் தான் நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பால்வெளி அண்டமான மில்கிவே கேலக்சி சேட்டலைட் கேலக்சின்னு சொல்லப்படக்கூடிய துணை கேலக்சி இருக்கு. அதுல குறிப்பா சயின்டிஸ்ட்களால மிகவும் முக்கியமா சொல்லப்படக்கூடிய ரெண்டு கேலக்சின்னு எடுத்துக்கிட்டா, எல்எம்சி எஸ்எம்சி அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு துணை கேலக்சிகள் நம்மளோட மில்கிவே கேலக்சிகள் இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்எம்சி அப்படின்னா லார்ஜ் மிடில் அண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எம்சி அப்படின்னா ஸ்மால் மிடில் அண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த ரெண்டு கேலக்சியில ஏதாச்சும் ஒரு கேலக்சியில இருந்து இந்த நட்சத்திரம் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோட ஈர்ப்பு விசையினால உள்ள வந்திருக்கலாம், ஒரு அலையா விருந்தாளி மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் அந்த மூன்றாவது விளக்கத்தை முன்வைக்கிறாங்க. சயின்டிஸ்ட்ங்க இந்த மூன்று காரணங்கள்ல ஏதாச்சும் ஒரு ரீசன்னால தான் அந்த நட்சத்திரம் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொன்ன அந்த ரெண்டு காரணங்கள் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஆனா மூன்றாவதா சொல்லக்கூடிய அந்த ரீசன் கொஞ்சம் நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. எதிர்காலத்துல இந்த நட்சத்திரத்தை பத்தி ஆய்வு பண்ணது மூலமா கண்டிப்பா இந்த நட்சத்திரம் எதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. சரி, நான் இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த
வீடியோல நான் சொன்னேன் நம்ம கேலக்சியோடைய புனே கேலக்சின்னு சொல்லப்படக்கூடிய சேட்டலைட் கேலக்சியை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அந்த பத்தி வீடியோ வேணும் அப்படினாலும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட ஆர்வத்தை பொறுத்து நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சேகர், பை பாய்.